வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐ கரும்பலகை இன்னைக்கு வீடியோவில் விசுவல் ஸ்டுடியோங்கிறது ஒரு ஃப்ரீ ஆப்பா விசுவல் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷனை நம்ம வெளியே சேல் பண்ணலாமா ஒரு ஃப்ரீலான்சிங் பர்பஸுக்காக நம்ம விசுவல் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணலாமா விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம எந்த எடிஷன் வந்து நம்ம அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் எந்த வெர்ஷன் ஆஃப் விசுவல் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணால் நம்மளால எல்லா ஃபீச்சர்ஸையும் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பதில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆர்த்தி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது விஸ்வல் ஸ்டூடியோவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி விசுவல் ஸ்டுடியோவுக்கு அல்டர்நேட்டிவாக ஏன் நம்ம ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் முதல்ல ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே டெய்லியும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த சாஃப்ட்வேருடைய சோர்ஸ் கூட என்னைக்காவது நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணவங்க வந்து அந்த சோர்ஸ் கோடை வந்து எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சாஃப்ட்வேருடைய சோர்ஸ் கோடை அதையும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க யார் வேணா அந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் திரும்ப பப்ளிஷும் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இதுக்குவே ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த லைசன்ஸ்குள்ள என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கோ அதுக்குள்ள தான் நம்மளால அதை மாடிஃபை பண்ணி பப்ளிஷும் பண்ண முடியும் ரெண்டாவது இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் பெரும்பாலும் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரி இப்போ விசுவல் ஸ்டுடியோங்கிறது ஓப்பன் சோர்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க இது வந்து ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் அப்படி இருந்தாலும் இதுலேயும் ஃப்ரீ எடிஷன்ஸ் இருக்கு அந்த ஃப்ரீ எடிஷன் விசுவல் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அதை உங்களால் சேல் பண்ண கூட முடியும் ஸோ இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை எடிஷன் ஆஃப் விசுவல் ஸ்டுடியோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மைக்ரோசாஃப்ட் நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் விசுவல் ஸ்டுடியோ வந்து இது வரைக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ எந்த வெர்ஷன் எடுத்தாலும் பேசிக்காக மூணு எடிஷன் இருக்கும் ஒன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன் ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல் எடிசன் மூணாவது வந்து என்டர்பிரைஸ் எடிசன் சொல்லிட்டு இந்த மூணு எடிஷன்ல

டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஃபுல்லாவே பெய்டு வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா யாருமே இது யூஸ் பண்ண முன் வர மாட்டாங்க அதனால இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஒரு காம்படிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க விசுவல் ஸ்டுடியோல ஒரு குறிப்பிட்ட எடிஷனை வந்து ஃப்ரீயா வச்சிருக்காங்க இந்த கம்யூனிட்டி எடிஷன் வந்து ஃப்ரீயாவே இருந்தாலும் இதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இதை யார் யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி சமயத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அதையும் நம்ம பாத்து இந்த கம்யூனிட்டி எடிஷனை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யூசர் அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணல நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து நீங்கள் ஒருத்தர் தான் டெவலப்பர் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கம்யூனிட்டி எடிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதை சேல் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம் லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்கன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அகாடமிக் ரிசர்ச்சுக்காக நீங்க யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் இல்ல நான் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறேன் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி யூஸ் பண்ணலாம் இல்ல நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ஆனா அதில் இருக்கிறதே மொத்தமே அஞ்சு டெவலப்பர் தான் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணலாம் இந்த கேஸ் தவிர வேற எந்த பர்பஸ்க்காகவும் கம்யூனிட்டி எடிஷனை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது நீங்க வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ரொஃபஷனல் ஆர் என்டர்பிரைஸ் எடிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்னா என்னன்னா நீங்க வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க உங்க கம்பெனியில இருநூத்தி ஐம்பது பிசிக்கு மேல இருக்கு அல்லது உங்க கம்பெனியுடைய ரெவென்யூ ஒரு மில்லியன் டாலருக்கு மேல இருந்ததுன்னா நீங்க வந்து என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்றாங்க இந்த மாதிரி கம்பெனியில நீங்க இருக்கும்போது இந்த கம்யூனிட்டி எடிஷனை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நீங்க ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பர்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இண்டிவிஜுவல் டெவலப்பர் ஃப்ரீலான்சிங் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த கம்யூனிட்டி எடிஷன் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த ப்ரொஃபஷனல் அண்ட் என்டர்பிரைஸ் எடிஷனை வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க லைவ் சப்போர்ட் இருக்கும் அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும் ஸோ அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த சைட்டில் இருக்கு இதனுடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் டீட்டெயிலாக பாருங்கள் அதே போல இந்த என்டர்பிரைஸ் அண்டு ப்ரொஃபஷனல் இந்த எடிஷனுடைய ப்ரைசிங் என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்